வீர தமிழரின் மரபில் உறுத்து முறையில் உருவாக்கப்படும் அம்மன் தியாகை ஓர் உறுதியின் அடையாளம். அயோத்திதாசர் சிலையை திறந்து வைத்த பிறகு முதலமைச்சர் உரை நிகழ்த்துகிறார். மணிமண்டபம் அமைக்கப்படும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடந்த 3/9/2021 அன்று நான் அறிவித்தேன். சென்னை கிண்டி காந்தி மண்டபம் வளாகத்தில் அயோத்திதாச பண்டிதரோட திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் எழில்மிகு தோற்றத்தோட அறிவொளி இல்லமா அமைக்கப்பட்டிருக்கு. அறிவுலக பேரொளியான அவரோட மணிமண்டபத்தை திறந்து வைக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டு அரசியலில் தமிழன், திராவிடன் ஆகிய ரெண்டு சொற்களையும் அடையாள சொல்லா மாத்தினவர் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். தமிழ் அல்லது திராவிடம் என்பது மொழி மட்டுமல்ல, அதை ஒரு பண்பாட்டு நடைமுறையா பார்த்தவர் அயோத்திதாசர் அவர்கள். 1881 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பூர்வ தமிழர்னு பதிவு சொன்னவர் அயோத்திதாசர் அவர்கள். 1891 அவர் தொடங்கின அமைப்போட பெயர் திராவிட மகாஜன சபை. 1907 ஒரு பைசா தமிழன் என்ற இதழை தொடங்கி அதையே தமிழன் என்ற இதழா நடத்தி வந்தார். ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைத்து வேற்றுமைகளை மறந்து தமிழர்களா சாதி பேதமற்ற திராவிடர்களா ஒன்றிணையும் நின்று இறுதி வர எழுதியவர், பேசியவர், போராடியவர் அயோத்திதாசர் அவர்கள். எழுத்தாளர், ஆய்வாளர், வரலாற்று ஆசிரியர், மானுடவியல் சிந்தனையாளர், பதிப்பாளர், பத்திரிகையாளர், மருத்துவர், பேச்சாளர், மொழியியல் வல்லுநர், பன்மொழி புலவர், புதிய கோட்பாட்டாளர், சிறந்த செயல்பாட்டாளர், சிலைக்காத போராளின்னு பன்முக ஆற்றல் கொண்டவரா செயல்பட்ட அயோத்திதாசர் அவர்கள் தான் வாழ்ந்த காலம் முழுவதும் அறிவொளி பரப்பியவர். இவர் அமைச்சு கொடுத்த அறிவு தளத்தில் தான் 150 தமிழர் அறிவு இயக்கம் செயல்பட்டு வருது. என் பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடி அயோத்திதாச பண்டிதர் தான் பகுத்தறிவு பகலும் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். இவரோட பத்திரிகைகளுக்கும் புத்தகங்களுக்கும் உலக அளவில் வாசகர்கள் உருவானாங்க. இந்திய நாட்டோட முன்னேற்றத்துக்கு சாதியும் மதமுமே தடைன்னு சொன்ன அயோத்திதாசர் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கும் எவரோ அவர்தான் மனிதர்னு முழங்கினார். அவரோட நூல்கள் இன்னைக்கும் அறிவொளி ஊற்றதா இருக்கு. 1845-1914 வாழ்ந்த அயோத்திதாச அவருடைய 175 ஆண்டு விழாவோட நினைவாகவும் அவரோட அறிவை வணங்குகிற விதமாகவும் இந்த மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆதிதிராவிடர் குடியிருப்புகளை மேம்படுத்த அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம் வரும் 5 1,000 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளது என்ற அறிவிப்பையும் நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்கு. மகான் புத்தர இரவு பகலற்ற ஒளின்னு சொன்ன அயோத்திதாச பண்டிதர் அவர்களோட சிந்தனைக்கும் இரவு பகலற்ற ஒளியா இந்த தமிழ் சமுதாயத்துக்கு பயன்படணும். நன்றி, வணக்கம். தமிழன், திராவிடன் ஆகியவற்றை அடையாள சொற்களாக மாற்றியவர் அயோத்திதாசர் என்றும், அறிவொளி பாய்ச்சியவர் அவர் என்றும் அயோத்திதாசரை புகழ்ந்து முதலமைச்சர் பேசியிருக்கிறார். பேச்சாளர், பதிப்பாளர், பத்திரிகையாளர் என்று பன்முகம் கொண்டவர் அயோத்திதாசர் என்று முதலமைச்சர் அயோத்திதாசருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். நம் வீர தமிழரின் மரபில் உறுத்து முறையில் உருவாக்கப்படும் அம்மன் தியாகை உறுதியின் அடையாளம்.